அஞ்சு ஐட்டம் ரெண்டு சட்னி சாம்பார் ப்ளஸ் ஒரு டீயோட காலை மினி டிஃபனை 30 ரூபாய்க்கு தராரு சென்னை வடபழனியில் ஆஹா கவின்ஸ் உணவகம் நடத்துகிற திரு பாஸ்கர். 30 ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஃபன் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் போயிட்டேன், பைக் கிராஸ் பண்ணி போனால் அந்த போர்டை பார்த்தா நின்று அந்த போர்டை பார்த்து வண்டி அங்கே போயிட்டு யூ டர்ன் போட்டு திருப்பி கொண்டு வந்தேன். இது மாதிரி ஒன்று இருக்குன்றதை இப்போ தான் நான் பார்க்குறேன். மக்களுக்கு என்ன தேவையோ அதை இது பண்ணோம்னாலே நமக்கு ரீச் ஆயிடும்ங்கிறது தான் நம்ம கான்செப்ட். கண்டிப்பாக ஒரு 3 இட்லி ஒரு வடை சாப்பிடும்போது பூரி சாப்பிடணும்னு தோணும் நம்மளுக்கு. ஒரு 60-70 ஆகிடுது, இங்கே 30 ரூபா சாப்பிட்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கண்டினியே சாப்பிட்டாங்களும் வயிறு நிறையமான்னு தெரியாது. இது வந்து வயிறு நிறைஞ்சது மனசு நிறைஞ்சது. வரலுக்கு ஏற்ற வீக்கன் சொல்லுவாங்களே, நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்குதுரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாருக்கிட்ட சொல்லுவேன். 30 ரூபாய்க்கு இந்த மினி டிஃபன் தர திரு பாஸ்கர் சாப்பிட்றவங்களுக்கும் பலன் தர்ற மாதிரியும் தனக்கும் லாபம் வர்ற மாதிரியும் தெளிவாக இந்த உணவகத்தை நடத்துகிறாரு. இந்த உணவக பிஸ்னஸ் மாடலை பற்றியோ இல்லை 30 ரூபாய்க்கு ஒரு மினி டிஃபன் கிடைக்குதுங்கிறத பற்றியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாம் சொல்கிறப்போ அவங்க நம்மக்கிட்ட ஆச்சரியமாக கேட்குற கேள்வி ஒன்று தான். என்னதான் இருந்தாலும் டெய்லி வெளில சாப்பிடும்போது நமக்குன்னு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிலர் லேட்டாக இருந்திருப்பாங்க, எதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச்சே போயிடுவாங்க. ஒரு டீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட்டுட்டு ஒரு 20 ருபீஸ்க்கு அது, பட் 30 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஃபுட்டுன்னும் போது நார்மலாக இந்த மாதிரி ஆவரேஜ் பர்சனுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 6 items ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள். நாங்கள் பொங்கல் வைக்கிறோம், கல் தோசை வைக்கிறோம், வடை வைக்கிறோம், இட்லி வைக்கிறோம், டீ காஃபி ஸ்வீட் எல்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து 30 ரூபா தான் சொன்னாங்க. என்னப்பா சொல்ல மறுபடியும் சொல்லுப்பா அப்படின்னேன். இல்லை சார், எல்லா வரைக்கும் சேர்த்து 30 ரூபான்னு சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. நான் ஸ்டண்ட் நடிகர் இருந்தாலும் நான் ஓக ஒன்று கிடையாது, ஒரு நடுத்தர நடிகராக தான் இருக்கிறேன். ஆனால் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்போ நான் மட்டும் சாப்பிட்டதில்லை, இப்போ என் நண்பர்கிட்டலாம் போய் சொல்லுவேன். ஆக்சுவலாக நாங்கள் 50 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் கவின் ஹோட்டல்னு வெஸ்ட் மாம்பத்தில் ஏற்கனவே கொடுத்துட்ருந்தோம். 50 ருபீஸுங்கும் போது கொஞ்சம் பட்ஜெட்டில் அதிகமாகவே இருக்குது. நம்ம என்ன தான் அன்லிமிட்டட்னு கொடுத்தோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் இருக்க வந்து அன்லிமிட்டட்னு எங்களுக்கு அவசியமாக தேவைப்படல. ஒரு 30 to 40 இருந்ததுன்னா அந்த ப்ரைஸில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 30 ருபீஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுன்னா பர் டே 120 to 130 முடிச்சிருவோம். பேச்சுலர்ஸ் சொல்கிறது இதுதான், அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த 30 ருபீஸ். இப்போ காமனாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மினி டிஃபன்னா மினிமம் 50 ரூபாய் இல்லை 60 ரூபாய் வாங்குவாங்க. ஒரு அதுலேயும் ஒரு டீ ஸ்வீட்லாம் வைக்கிறாங்கன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்படல. ஸோ உண்மையிலேயே அருமையாக இருந்தது. நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக மெரைன் இன்ஜினியர். 2020 லாஸ்ட்டு சேல் போனேன், மெடிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் தான் நம் கேன்டீன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் கேன்டீன் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் தான் நம்ம ஏன் கேன்டீனில் வச்சு ஒரு ப்ரைஸை ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு கொடுக்கறதை விட வெளியிலேயே நம்ம அந்த ப்ரைஸில் ஏன் செய்ய முடியாதுங்கிற ஒரு ஐடியாவில் தான், தாட்டில் தான் வந்தது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹோட்டலாக தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தேன். இல்லை A to Z ஒரு ஹோட்டல் வச்சு ஃபுல் டைமாக மார்னிங்லேருந்து நைட் ரன் பண்ணுறதுக்கு இதுக்கு மக்களுக்கும் ஏதோ பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளும் செய்கிற ஒரு வேலைக்கு திருப்தி இருக்கும். அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை. இப்போ இவ்வளோ ஜங்ஷனில் 100 ரூபாய்க்கு சாப்பிடலாம், 50 ரூபா ஒரு 30 ரூபா நம்பி வருவான். அவங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ஒரு 10 ரூபாய் 30 ரூபா வச்சுட்டா இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் திருப்தியாக, நல்லா சாப்பிட்லான்னு வருவோம். நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குறதுக்காக இல்லை, இப்போ நீங்கள் இல்லைனாலும் ஓனர்கிட்ட போகும்போது சார் சூப்பராக சொல்லிட்டு போகலான் தான் நினச்சேன். நார்மலாக பப்ளிக் வந்து ஒரு 30 ருபீஸ்னால் அது வந்து ஒரு குவாலிட்டி இருக்காது, இவ்வளோ ஐட்டம் பாசிபிலிட்டியே இல்லை, நாங்கள் மினி டிஃபன்னா நார்மலாக ஹோட்டல்னால் ஒரு 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம்னுவாங்க. மெயினாக ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், எல்லாருக்குமே பயம் வர்றது அதுதான், ரீயூஸ் பண்ணக்கூடாது ஆயில், அதுலேயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ரெண்டாவது வந்து நான் சர்வீஸ்னு நிறைய பேரை எடுத்துக்கிறது, மேன் பவர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம். தேர்ட் இது வந்து எல்லாமே நம்ம சிஸ்டம் வந்து என்னென்னா டேபிளில் பப்ளிக் இருக்கும், ஒரு சட்னி கொண்டு வாங்க சாம்பார் கொண்டு வாங்கன்னு பப்ளிக் கேட்க வேணும், அதை அப்பப்போ ஃபில்அப் பண்ணுவோம். இல்லைனா இதுக்கு நான் ஒரு மேன் பவர் போடணும். ஒரு இப்போ ஒரு சட்னியை நம்மளே வச்சு கொடுக்கும் போதும் அவங்களா எடுத்துக்கும் போதும் அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேஸ்டேஜ் அதில் குறைஞ்சிடுது நமக்கு. செகண்ட் மேன் பவரும் இதில் குறைச்சிடுறோம். அதே மாதிரி இன்றைக்கு சராசரி ஒரு மனுஷன் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 500 இல்லாமல் யாருமே ஃபுல் டைமாக ஒரு 8-10 hours செய்யும், எனக்கு அதுவே ஒரு 15,000 சேவ் ஆகிடுது. அதெல்லாம் வந்து நான் பப்ளிக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துருவேன். 200 கிட்ட ஆயிருக்கோம் நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இங்கே 60 ருபீஸ் தான் ஒர்த்து தான். அங்கே போயிட்டோம், அங்கே போயிட்டு திரும்பி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு. ஆமாம்.
இங்கே டீ ஸ்வீட் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க, அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாரும் வந்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணல, ஒன்லி மக்களை ரீச் ஆகிறதுக்கு ஒரு சில மினிமம் பேனர்ஸ் வேணும், அது வந்து கஸ்டமர் அட்ராக்டிவாக வேணும், அந்த பேனர்ஸ் மட்டும்தான் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணி அதை நான் ரெக்கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டில் தான் ஆட் பண்ணணும், 30-ஐ 60-ஆக மாற்றணும், அந்த இதை குறைச்சிருக்கோம். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி நான் போயிட்டு சாப்பிட்ற கடையில் 3 இட்லி 1 வடை நான் 45-50 ஆகிடுது. இங்கே வந்து 30 ரூபாய் கொடுக்குறது, லிமிட்டாக சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டு போகலாம், திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். டீயோட சேர்த்து சாப்பிட்டா 60-70 வந்துடும் வெளியே, கண்டிப்பாக வந்துடும். ஒரு நாளைக்கு காலைல டிஃபன் மினி சாப்பிட்டு சாப்பிட்றது, மினிமம் வடை பண்ணி வந்து அங்கே சாப்பிட்றது கண்டிப்பாக. இது ஒரு கடையில் ரீச் பண்ண முடியாது, நமக்கு ஒரு 2-3 ஷாப்ஸில் இது கொடுக்கும்போது ஒரு 300-400 பர் டே காம்போ இருக்குன்னா அது நல்லா நமக்கு ரீச் ஆகும். ஏன்னா வால்யூம் ப்ரொடக்ஷன் தான் இது, பல்க் பர்ச்சேஸு, காஸ்டிங் வைஸும் நமக்கு அது இதாக குறைஞ்சிடும். எல்லாமே மெயின் வந்து நாங்கள் இப்போ சென்ட்ரலைஸ்ட் கிச்சனாக வச்சுட்டோம், சின்ன சின்ன ஷாப்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல எடுத்துனோம். அது சர்வீஸில் ஒருத்தர் இருந்தாலே மெயின்டைன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏற்கனவே வெஸ்ட் மொபைலில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆஃப்டர் பொங்கல் அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு பொங்கல் அப்படின்னாலே மினிமம் வெளியே வந்து 30-40 ரூபா ஒரு பொங்கல், 2 கரண்டி தான் வைக்கிறாங்க இங்கே, 1 கரண்டி, ரெண்டாவது ஒரு தோசை வெளியே வந்து 15-20 ரூபா ஒரு தோசை, இங்கே ஒரு தோசை வைக்கிறாங்க, ஒரு இட்லி வந்து 8 ரூபா இங்கே ஒரு இட்லி வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா நான் வெளியே சாப்பிட்டா இதே இதை நான் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னா இதே குவான்டிட்டியில் வெளியே சாப்பிட்டா 50 ரூபா ஆகும், ஆனால் இங்கே 30 ரூபா. இப்போ ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க, அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையே திருப்தியாக இருக்குது, அதுவே நமக்கு பெரிய நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, அந்த விஷயம் ரொம்ப நமக்கு பிடிச்சது. கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு 250 ஆகும், ஆனால் இங்கே 95-க்கு சூப்பராக இருக்குது, இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்கும். 95 தான் ஆச்சு நான் சாப்பிட்டது, ஃபுல்லாகவும் சாப்பிட்டு மொத்தமாக ரெண்டு பேருக்கு சேர்த்து 95 தான் ஆச்சு, ஆனால் ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, திருப்தியாகவும் சாப்பிட்றோம். இங்கே இந்த 30 ரூபாய்க்கு தரேன் தெரியுங்களா, அந்த ஓனர் மட்டும் இல்லை, அந்த ஓனர் குடும்பமே நல்லா இருக்கணும். இப்போ நான் மட்டும் சொல்ல, இங்கே சாப்பிடக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கண்டிப்பாக இதை அவங்கவுங்க சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து சிவன் கோயில் சன்னதி ஸ்ட்ரீட்டு வடபழனி, ஸ்டண்ட் யூனியன் அசோசியேஷன்லேருந்து ஒரு 3rd பில்டிங் தான் இங்கே இருக்கிறது. அதே மாதிரி ஜெயின் பவன்கிறது நிறைய பேருக்கு தெரியும், அதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. மார்னிங் வந்து 7:45 to 10:45 வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும், 11:30 லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்ற ஏரியாவில் வந்து தெரியாது, இந்த இவ்வளோ பெரிய ஜங்ஷனில் சிட்டியில் அது வடபழனி மெயின், ஒரு நல்ல ஒரு கோயில் இருக்கிற இடம் சிவன் கோயில். இங்கே பப்ளிக்கில் வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 ரூபா கிடைக்குதுன்னா ஒருத்தருக்கும் நல்லது, சாப்பிட்றவங்க திருப்தி. நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும், அதுதான் நம்மளது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இனிஷியலாக ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸில் போகும்போது அந்த மாதிரி இது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நெக்ஸ்ட் டே இது வேண்டாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணுங்கிறது கிடையாது, அந்த மாதிரி யோசித்து யோசித்து தான் பண்ணது தான் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற காம்போலாம் போட்டது. நடிகரை பாருங்கய்யா, இந்த ஹோட்டல் பற்றி பெருமையாக சொல்லுறையா, இங்கே சாப்பிட நானும் சாதங்களை நானும் ருசித்து பார்த்து உங்களிடம் சொல்றையா. ஏ அண்ணன் மாற தம்பி மாற தங்கச்சி மாற மாமன் மாற எல்லோருமே ஓடி வாங்கலே, இந்த ஹோட்டலில் நல்ல தான தரமான சாதம் கிடைக்குது. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.